தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும், எண்ணில் நல்ல கதைக்கு அது மருட்சியே. எனது வாஸ்து சார்ந்த பயணங்களில் நம்ம வந்து பரிகாரங்கள் என்பது கிடையாது, ஆனால் ஆலய பரிகாரங்கள் தான். இப்போ நம்ம கையில் வந்து ஒரு வீடு, தவறான ஒரு அமைப்பில் வீடு இருக்கிறது. தற்காலிகமாக நம்ம அதை செயல்படுத்த முடியாது, ஒரு சூழ்நிலை காரணமாக வெளியில் செல்ல முடியாது. ஒரு ஏதாவது ஒரு இளைமறை காய்போட கஷ்டம் இருக்கிறது அந்த இடத்துல. ஒரு பெண் மாதமாக இருக்காங்க, அல்லது வந்து வீடு மாற முடியாது, ஒரு எதிர்மறை நிகழ்வு நடந்துவிட்டது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வீடு மாற முடியாது. இப்படி இது போல் ஏதாவது ஒரு காரணங்கள், சூழ்நிலை காரணங்களுமாக அந்த இடத்துல வந்து நம்ம வெளியேற முடியாது. அது போன்ற இடங்கள்லாம் தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும், ஒரு உங்கள் வீடு எந்த அமைப்பில் இருக்கிறதோ அந்த அமைப்பு குற்றங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு அதில் வாஸ்துவில் ஒரு தற்காலிக பரிகாரமாக ஒரு சில இடங்களில் உங்களை உயிர்காக்கும் மருந்தாக அந்த கோயில்கள் ஆலயங்கள் செயல்படும் என்பது திண்ணம். அது ஒத்ததை ஒத்தது இருக்கும் என்கிற ஒரு வார்த்தை. இது வந்து இந்த ஒத்ததை ஒத்தது இருக்குங்கிற வார்த்தை வந்து பணம் சார்ந்த நிகழ்வுல பணத்தின் வெற்றி கொடுக்கக்கூடிய, இந்த பணம் சார்ந்த விஷயத்தை சொல்லக்கூடிய, தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் பேசக்கூடிய அந்த நூல்களில் இருக்கக்கூடிய வார்த்தை ஒத்ததை ஒத்தது இருக்கும். அப்போ அந்த ஒத்ததை ஒத்தது இருக்குங்கிற வழிமுறைக்கு இணையாக அந்த ஆலயங்கள் கோயில்கள் உங்களுக்கு வந்து துணை பெறுகின்றது சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில் ஒரு வடகிழக்கு தவறு இருக்கிறது. வடகிழக்கு தவறு இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வசிக்கும் பொழுது, அந்த வடகிழக்கு குற்றம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் செல்லும்போது, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் ஒவ்வொரு ஆலயங்கள் இருக்கும். அந்த வகையில் நம்ம சென்னை நகரில் பார்த்திங்கன்னா வடிவுடையம்மன், எங்களுடைய ஈரோடு மாவட்டம் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் என்று பார்த்திங்கன்னா, அது ஒரு சமுதாய கோயில்களாக கூட இருக்கலாம். அருங்கரையம்மன் கோயிலை நம்ம சுட்டி காட்ட முடியும். அதேபோல் தெற்கு சார்ந்த பகுதியில் குற்றம் இருக்கிறது, அதாவது கிழக்கு வடகிழக்கு சொல்லிட்டோம், கிழக்கு சார்ந்த பகுதியில் குற்றம் இருக்க சொன்னால் பெரிய ஆலயங்கள் நம்ம திருவண்ணாமலையை சொல்லுவோம். அதில் கிழக்கு மூடப்பட்டிருக்கிற ஆலயங்களில் நம்ம வந்து கிழக்கு வந்து திசையே நம்ம வந்து அது பழனி கூட நம்ம கிழக்கு மூடப்பட்ட ஆலயங்களாக கூட எடுத்துக்கலாம், 100% எடுத்துக்கொள்ளலாம். மேற்கு பார்த்த முருகர் ஆலயங்கள் எல்லாமே கிழக்கு மூடப்பட்ட ஆலயங்கள் தான். அதே போல் வடக்கு நமக்கு வந்து பிரச்சனைக்குன்னு சொன்னாலும் வடக்கு பண்ணாரி மனை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எங்களுடைய பகுதியில் வடக்கு மூடப்பட்ட ஆலயங்கள் எந்த ஊரில் இருக்கிறதோ, வடக்கு வந்து ஒரு மருந்துக்கு கூட சுற்றுச்சூழல் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய இடங்கள், வடக்கு தெற்கு பள்ளமாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் இப்போ இது வந்து அந்த வடக்கு சார்ந்த நிகழ்வுகளுக்கு துணை செய்யும். இப்போ தென்மேற்கு அப்படின்னு சொன்னோம் வந்து சென்னை பகுதியில் திருப்போரூர் கந்தசாமி ஆலயம், அதேபோல் காளையார் கோயில் இருக்கக்கூடிய ஆலயம், தென்மேற்கு பள்ளங்கள், இது மாதிரி தென்மேற்கில் எந்த ஆலயத்தில் குளங்கள் இருக்கிறதோ, புன்னநெல்லு மாரியம்மன் தென்மேற்கில் குளங்கள் இருக்கிறதோ, அது தென்மேற்கில் பள்ளங்கள், அதாவது வாஸ்துக்கு எதிர்மறையாக இருக்க வேண்டும். அந்த ஆலயங்களுக்கு நீங்கள் வந்து செல்லும் பொழுது உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த வாஸ்து குற்றங்களின் தாக்கம் குறையும் என்பது திண்ணம். இது ஒரு வகை. அதே போல் மேற்கு குற்றங்களாக இருக்கக்கூடிய, மேற்கு என்று சொன்னால் மேற்கில் ஆறு இருக்கக்கூடிய ஆலயங்கள், மேற்கில் ஆறு இருக்கிறது, அந்த ஆலயங்கள் வந்து மேற்கு ஒரு இல்லத்தில் மேற்கில் பள்ளங்கள் இருக்கும், மேற்கில் அதிக இடங்கள் இருக்கும், மேற்கு சாலைகள் கூட செல்லும். இப்படி இருக்கக்கூடிய ஆலயங்களில் மேற்கு பள்ளங்களாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நம்ம செல்லும் பொழுது அதன் வழியாக ஒரு நல்லது நடக்கும் என்று கூட சொல்லலாம். இப்போ இதுபோல் ஆலயங்களை நம்ம வந்து வாஸ்து தவறு ஒரு இல்லத்தில் என்ன இருக்கிறதோ அந்த தவறுகளோடு இணைத்து பார்க்கிற, அதுபோல் பொருந்தி இருக்கிற ஆலயங்கள் உங்களுக்கு தற்காலிக பரிகார ஆலயங்களாக செயல்படும். ஆனால் எல்லாமே இந்த ஆலயங்கள் எல்லாமே தற்காலிக தீர்வு தான். நம்ம நிரந்தர தீர்வு நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அதனை வாஸ்து விதிகளுக்கு சரியாக பொருத்தி வைத்துக் கொள்வது சாலச்சிறந்தது. மீண்டும் வேறொரு கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.